ஸோ நம்மளோட லீஸ்ட் மெனு ப்ரைஸிங்னா என்ன ஹையஸ்ட் ப்ரைஸிங் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ்லேருந்து நம்ம மில்க் ஷேக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும். ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, அந்த பபுள் கம்முடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குது. நம்ம மெனுவை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா வந்து கிளஸ்டராக பண்ணி ஒரு 365 டேஸ்க்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும், நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இது கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணுறோம். பேட்டியோட ஃப்ளேவர் ஆக்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 10-15K வரைக்கும் பண்ணுற அவுட்லெட்ஸும் இருக்கிறாங்க, 6-7K பண்ணுறாங்க. டெய்லி வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த பாக்கு ஃப்ளேவர் இருக்குது, அந்த பீடா ஃப்ளேவர் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் ஃபிக்ஸ்டு ராயல்ட்டி நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ பிஸ்னஸ் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் நோ ராயல்ட்டி கொடுக்கணும். தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜான் ஷேக் அவுட்லெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 40+ வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ் ஆகட்டும், ஒரு 75+ மெனூஸ் வந்து இவங்க வந்து இவங்களோட ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் மாடலில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மில்க் ஷேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திக் ஷேக்ஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இதை பற்றி நம்ம பேசும்போது இவங்க சொல்லியிருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakh பட்ஜெட்டில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரான்ச்சைசி மாடலாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த பட்ஜெட்டில் வந்து எந்த விதமான மில்க் ஷேக் பிராண்டும் வந்து கொடுக்கறதில்ல, கொடுக்கவும் முடியாது. ஸோ நாங்கள் ப்ராப்பராக வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட 1-2 டிஷஸ் வந்து நான் இப்போ முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ சிஸ்லர்ஸும் இவங்களோட மெனுவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒரு மில்க் ஷேக் நான் கொஞ்சம் குட்டியாக கொடுங்கன்னு இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில் வரும், நீங்கள் ஃபுட் ரிவ்யூ இதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெனுஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டேட்டா உள்ளே போயிட்டு இவங்க என்னென்ன மாதிரி டிஷஸ் பண்ணுறாங்க அண்ட் இவங்களோட அவுட்லெட் எப்படி இருக்குது, இதே எப்படி ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், இந்த ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜான் ஷேக் அவுட்லெட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அவுட்லெட்டே வந்து பார்க்குறக்கு ரொம்ப கிளாஸியாக ரொம்ப நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஷேக்ஸோடைய ஆப்ரேஷன் எடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இங்கே என்ன மாதிரி மெனூஸ் இருக்குது அண்ட் இவங்க வந்து இந்த அவுட்லெட் எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டிஷஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கோம். ஸோ சார்ட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜான் ஷேக், ஸோ இது இந்த அவுட்லெட் கரெக்டாக எத்தனை நாள் ஆச்சு இது ரன் பண்ணி? நாங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் அப்புறமா நாங்கள் ஃப்ரான்சைஸ் ஐடியா ஆன் பண்ணிவிட்டு கரூர், திருச்சி, திருநெல்வேலி 3 இடத்துல அவுட் கொடுத்துருக்கோம் நாங்கள். அண்ட் ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஜான் ஷேக்கில் என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் மஸ்ட் ட்ரைனா என்னென்ன சொல்லுவீங்க? எல்லாமே ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரேட்டு, ரொம்ப மஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப ஃபேவரேட்னா பபுள் கம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க? ஓகே, பபுள் கம்னா பிரேசிலியன் பபுள் கம் ஷேக். பிரேசிலியன் பபுள் கம் ஷேக் அது வந்து யாரு எங்கேயுமே நீங்கள் அவ்வளோவா நான் லஸ்ஸி ஹவுஸ் லஸ் ஷாப்லாம் பண்ண கூட உங்களுக்கு வந்து கிடைக்காது. நாங்கள் யூனிக்காக நாங்கள் ரெடி பண்ணி. ஓகே, அது வந்து 143 ருபீஸ். ஓகே, அது நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்தது மாஸ்டர் ஷேக் ட்ரை பண்ணலாம். மாஸ்டர் ஷேக் மொஜிடோஸ் ட்ரை பண்ணலாம். ஃப்ரை ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது, பர்கர், சாண்ட்விச், எக்ஸட்ரா, அந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஸோ ஒரு 4-5 டிஷஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70+ மெனூஸ் வந்து டிஷஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மில்க் ஷேக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 25+ வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? சூப்பர். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று வாங்கி கொஞ்சம் என்னால் ஏன்னா ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நான் எப்பவுமே வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்த்து ஒரு கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் டைரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது தொடர்ந்து இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரான்ச்சைசி மூலமா. ஸோ ஒரு வெறும் ஒரு 4 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு மில்க் ஷேக் பிராண்ட் வந்து ஒரு அதுவும் திக் ஷேக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்லெட் வந்து இவங்க ஃப்ரான்ச்சைசி மாடலாக கொடுத்துட்டுருக்காங்க. அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். நம்ம ஃபுட் ரிவ்யூஸ் நம்ம போகலாம். ஸோ கைஸ், இந்த ஜான் ஷேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 நம்ம நல்ல ஃபாஸ்ட் மூவிங் மெனூஸ் வந்து டிஷ்ஷஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக் அண்ட் ஹனி, ரோமன் ஃபிக் அண்ட் ஹனி அப்படின்னு இருக்காங்க, அது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து இவங்களுடைய யூனிக் டிஷ் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கியே ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வெல்கானோ ஷேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சு வெல்கானா மாதிரி வெளியே போய்கிட்டே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இதோடய காஸ்ட் வந்து 150 ருபீஸ்க்கு. இது ஒருத்தர்னால சாப்பிட முடியுமா அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். அண்ட் வந்து இன்னொன்று இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் பபுள் கம் ஷேக், இதுவும் வந்து ஒரு 147, இது வந்து மஸ்ட் ட்ரைன் இருக்காங்க. ஓகே,
இது வந்து ப்ளூ கராக்கோ ஒரு மொஜிட்டோ ஒன்று வாங்கியிருக்கோம் அண்ட் சாண்ட்விச் இருக்குது அண்ட் ஒரு சிக்கன் பர்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி ஸோ மில்க் ஷேக்ஸ் மட்டும் இல்லாமல் கோல்டு ஐட்டம்ஸும் இல்லாமல் ஹாட் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பபுள் கம் வந்து நம்ம போயிடலாம். ஸோ பபுள் கம் வந்து சூப்பராக இருக்கும்னு எனக்கு அவங்க வந்ததுலேருந்து ரெண்டு மூணு டைம்ஸ் நான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாராளமாக ஒருத்தர் வந்து சாப்பிட்லாம். நல்லா திக்காக இருக்குது, ஆக்சுவலாக வந்து எடுத்த உடனே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய திக்காக இருக்குது. ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த பபுள் கம்முடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குது. எக்ஸாக்டாக அந்த பூமர் பபுள் கம் அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து தெரியுது. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபிகன் ஹனி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த ஃபிக்கோட ஃப்ளேவர் வந்து லைக் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவராக இல்லாமல் நார்மலாக லைக் நம்ம ஃபிக் நம்ம ஜூஸ் குடித்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்குது. செம திக்காக இருக்குது. ஸோ எனக்கு அது ஸ்ட்ராவில் வர்றதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸ்ட்ரால் ஆக்சுவலாக வரமாட்டேங்குது அந்தளவுக்கு திக்காக வந்துருக்கு. மேசன் ஜாரில் தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவர் வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் ஃப்ளேவர் வந்து வேணும்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுக்கூடிய வெல்கனா ஷேக் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓரியோ பிஸ்கெட் வந்து வச்சுருக்காங்க டாப்பிங்காக, ஒரு சாக்லேட் ஒரு டார்க் சாக்லேட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கிட்கேட் வச்சுருக்காங்க. ஸோ ஹார்ட்லி இதோடைய வெயிட் நான் வந்து ஆக்சுவலாக ஸோ கிளாஸோட சேர்த்து ஒரு 400 grams மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஐஸ்கிரீம் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து மேக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக இந்த மில்க் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஸ்கிரீமோட குவாலிட்டி வந்து அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட்லி இதை நம்ம சாப்பிட்டு முடிக்கூட 20-25 minutes தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷே வந்து கண்டிப்பாக இப்போ உங்கள் ஊர் வந்து ஒரு Tier 2, Tier 3 சிட்டிஸ் இருக்குது, ஒரு 140-150 rupees ஒரு அஃபோர்டபுளான இந்த மாதிரி ஒரு திக் குவான்டிட்டி கொடுக்கணும் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணுங்கிறத விட எல்லா டிஷ்ஷஸுமே வந்து திக் ஷேக்காக தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் லசீஸ் வந்து எங்கிட்ட இருக்குது, ஃபலூடா இருக்குது, மொஜிட்டோ இருக்குது. மொஜிட்டோவில் வந்து நம்ம ப்ளூ கராக்கோ வந்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த ப்ளூ கராக்கோ வந்து நான் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருப்பேன், ஒன்று ரெண்டு ஃபுட் ரிவ்யூஸ்லேயும் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. நான் அதனால தான் இது இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். மேலே வந்து சாட் மசாலா வந்து போட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் குடித்தது வந்து சாட் மசாலா போட்டதில்லை. ஸோ இவங்க வந்து சாட் மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ப்ளூ கராக்காவோட ஃப்ளேவர் வந்து ஃப்ளேவரை விட அந்த ஜல்ஜீரா போடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சால்ட்டி ஃப்ளேவர் வருது, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது மூணையும் குடிச்சிட்டு இது குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்ஜீராவோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டு அடுத்து வந்து சால்ட் ஃப்ளேவர் இருக்கனால அது கொஞ்சம் நல்லா தெரியுது. எனக்கு ஆக்சுவலாக பபுள் கம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இன்னொரு சிப்பை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு பேர் வராங்க, இல்லை அது வந்து ஒரு கப்புள்ஸ் வராங்க, இல்லை அது குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா இதை நம்ம வாங்கி ஆக்சுவலாக பேசி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே வந்து தாராளமாக 1 hour ஆகிடும். அதுக்குள்ளே இன்னும் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் வந்து வாங்குவாங்க. அண்ட் இப்போ இந்த பபுள் கம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், ஸோ இதை நம்ம குடித்தோம்னா கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் சைட்ஸ் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து அந்த மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது இப்போது ஒரு சாண்ட்விச்சோ பர்கரோ கூட சாப்பிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்வீட்னஸ் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இவங்களுடைய நம்ம சாண்ட்விச் அண்ட் பர்கரை வந்து ட்ரை பண்ணலாம். சீஸ் கிளப் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 4 pieces வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 80 rupees இருக்காங்க. ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் வராங்கன்னா தாராளமாக ஒரு பிளேட் வாங்கினாலே அவங்களுக்கு வந்து வேறு இன்னும் 2-3 டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இதாக இருக்கும். மெயின் இவங்க கான்சென்ட் பண்ணியிருக்கிறது அந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை வந்து இவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. அண்ட் சாண்ட்விச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரில்டு சாண்ட்விச், உள்ளே வந்து சீஸ் வந்து என்னால் நிறையா பார்க்க முடியுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்டு கெச்சப் இருக்குது, 1-2 வெஜிடபிள்ஸ் ஏதோ உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு பைட் எடுத்து பார்க்கலாம். அந்த சீஸ் பார் வந்து ஆக்சுவலாக அந்த கட்டிய சக்கரை நான் இது மேக் பண்ணி கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆனால் அந்த சீஸ் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சீஸ் நிறையா நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணால் நமக்கு மயோனீஸும் வந்து கொடுத்துருக்காங்க, கெச்சப்பும் கொடுத்துருக்காங்க. மயோனீஸோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மயோனீஸ் வந்து இவங்களே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மயோனீஸில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் ஆகும், சால்ட் ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட்டினஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. நம்ம இதை விரும்பினே சாப்பிடாமல் கெச்சப்போ மயோனீஸோடு ஆக்சுவலாக அது கொஞ்சம் நல்லாயிருக்கு.
சாண்ட்விஜ் வந்து நான் இது வரைக்கும் மயோனைஸோட வச்சு சாப்பிட்டதில்லை, பட் இந்த கிரில்டு சாண்ட்விஜ்ங்கிறனால அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பர்கர் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கப்பல் பர்கர்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 120 rupees இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 120 rupees ரெண்டு பர்கர், அதாவது ஒருத்தங்க வராங்க ஒரு ரெண்டு மில்க்ஷேக் ஒரு பர்கர் வந்து சாப்பிட்டாங்கனாலே, ஒரு பிளேட் வாங்கினாலே தாராளமாக வந்து அவங்களுக்கு ஒரு லஞ்சே முடிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்கரை நம்ம வந்து ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்கர் பிரெட் வந்து ஆக்சுவலாக அந்த பன் வந்து சாஃப்டாக இருக்குது. அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மயனைஸ் வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாமே போட்டு சாஸ் சீஸ் இருக்குது. அவங்களுடைய அந்த சாஸ் எல்லாமே, சாஸ் ஆகட்டும் கெச்சப் இதெல்லாமே வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக சீஸ் வந்து நிறையா இருக்குது. பேட்டி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பர்கர் வந்து நல்லாவே சூடாகவே இருக்குது. ஸோ பர்கர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி, ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் குவான்டிட்டி இருக்குது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பைட் எடுக்கலாம். பேட்டியோட ஃப்ளேவர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஒரு இந்தியன் பிளெண்டில் வந்து அந்த பேட்டி கொடுத்துருக்கனால நம்மளுடைய மசாலாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் உள்ளே நிறைய மயனைஸ் இருக்குது, ஆனியன்ஸ் வந்து வச்சுருக்காங்க கீழே. இன்னொரு பைட் எடுக்கலாம். ஆக்சுவலாக பர்கர் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஜான் ஷேக்கில் வந்து இந்த பர்கர் வந்து சிக்கன் பர்கர் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் வராங்க அப்படின்னா தாராளமாக 4 drinks வந்து தனியாக வாங்கலாம். ஒரு ஒரு பர்கர், ஒரு கப்பல் பர்கர், ஒரு சாண்ட்விச் வாங்குறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதோடைய ஓவரால் பில் காஸ்ட் வந்து ஒரு 600 rupees தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஒரு 4 பேருங்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150-160 rupees தான் பர் ஹெட்டுக்கு வரும். ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதே ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா மினிமம் ஒரு 300-600 வந்து பில் பண்ணாமல் வந்து வெளியே போக மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு நாளைக்கு ஒரு 15 பேர் வராங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பில் வால்யூம் வந்து நிறையா இருக்கும், சேல்ஸோட டர்ன்ஓவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா திக் ஷேக்காக மில்க் ஷேக்காக வந்து கொடுக்குறாங்க. நார்மல் ஒரு ஜூஸ் ஷாப்பில் இருக்க மாதிரி இல்லாமல், ஸோ நம்ம நிறையா ரெகுலர் நம்ம ஜூஸ் ஷாப்ஸில் போய் குடிச்சிருப்போம் அந்த மாதிரி இல்லாமல், ஸோ மில்க் ஷேக் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அண்ட் இதுதான் வந்து உங்கள்கிட்ட என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பான் ஃப்ளேவர், அதாவது பீடா ஃப்ளேவரில் வந்து மில்க் ஷேக் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறையா வேணாம், எனக்கு கொஞ்சமாக ஒரு குட்டி கிளாஸில் கொடுங்கன்னு இருக்கேன். ஸோ குட்டியாக ஒரு மேசஞ்சாரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 100. ஆக்சுவலாக இது பெரிய கிளாஸில் வரும், நான் வந்து குட்டியாக கேட்டிருக்கேன். ஸோ ஏன்னா எல்லாமே நிறையா வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரோஜா பாக்கு அந்த ஃப்ளேவர் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாக்கு ஃப்ளேவர் இருக்குது, அந்த பீடா ஃப்ளேவர் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. லைக் அந்த ரொம்ப திகட்டுற மாதிரியோ அப்படி கிடையாது. அந்த வெத்தலையோட பாக்கு தனியாக போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும், வெத்தலையோட போடும்போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த ஸ்மெல் இருக்கும், அதுதான் ஆக்சுவலாக அதில் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸும் வந்து மில்க் ஷேக்கில் வந்து வச்சுருக்காங்க. லைக் ஒரு சில இப்போ நான் அவங்களுடைய பபுள் கம்லாம் குடிக்கும்போது உள்ளே போகும்போது அந்த ஃப்ளேவர் வந்து தெரிஞ்சுது. இது வந்து அந்த இனிஷியலாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிப் எடுத்தோன்னே அதை ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் சிஸ்லர்ஸும் வந்து இவங்க மெனுவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக சிஸ்லர்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ 100 rupees வந்து ப்ரௌனி சிஸ்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஒரு இது எடுத்து பார்ப்போம். ஸோ ஐஸ்கிரீம் மேலே இருக்குது, ப்ரௌனி இருக்குது, கீழே வந்து அந்த சாக்கோ இது வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகிட்டனால, வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகிட்டனால அது வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். நல்லாயிருக்கு. அந்த ப்ரௌனி வந்து சூடாக இருக்குது, மேலே ஐஸ்கிரீமோட சாப்பிடும்போது அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து நிறையா இருக்குது. ஸோ சிசிலத்தை பொறுத்த வரைக்கும் 100 rupees நல்ல ஒரு வர்த்தான ப்ரைஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். 150-200-250 பார்த்துருக்கேன். பட் நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேஸ் இவங்களோட நிறைய மெனுஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ டேரெக்டாக அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு இவங்க என்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க போகலாம். ஸோ கேஸ் இந்த ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜான் ஷேக் அவுட்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட நிறைய டிஷ்ஷஸும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது. ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஷேக்கோட ஃபவுண்டர் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்டாக எடுத்து ரன் பண்ணுறது எப்படி, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஹைலைட்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அண்ட் எப்படி வந்து இது ரன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சார்ட் எடுத்து தெரிஞ்சிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜான் ஷேக்ஸ், ஸோ பேசிக்கலாக ஜான் ஷேக் எப்போ ஆரம்பிச்சிங்க அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி? ஜான் ஷேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 நம்ம ஃபஸ்ட் அவுட்லெட் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அதில் நல்லா பிஸ்னஸ் நல்லா போச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி.
இதில் நல்ல நம்மளுக்கு அவுட்கம் வந்ததுனால சரி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதில் ஃப்ரான்ச்சைஸி. ஓகே, ஸோ பேசிக்கலாம் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ எதனால் வந்து ஒரு மில்க்ஷேக் ப்ராண்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு? சரி, நான் பார்த்தீங்கன்னா வந்து படித்தது அனிமேஷன் மல்டிமீடியா படித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. பிஸ்னஸில் எது பண்ணலாம், எது நம்ம காம்படிஷன் நிறைய இருக்கக்கூடாது, நம்மளுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சீக்கிரம் நம்ம எடுக்கணும் அப்படின்ற யோசிச்சுன்னு இருக்கும்போது சரி மில்க்ஷேக் ப்ராண்ட் நம்மளே இது பண்ணி அதுக்கு செஃப்லாம் ரெக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கற்றுக்கணும். ஸோ இப்போ ஜான் ஷேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மேஜராக இப்போ அந்த மில்க்ஷேக்கில் வந்து நிறையா பிராண்ட்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாமே வந்து நான் போன வரைக்குமே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் உங்களோட மெனு பார்க்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன? இப்போ நம்ம மெனு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ண ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ஸை கவர் பண்ணோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணோம், ஒரு சாமானியர் கூட வந்து நம்ம கடைக்கு உள்ளே வரணும் அப்படின்ற கான்செப்டில் நான் இது பண்ணேன். இப்போ ப்ரீமியமாக இப்போ நீங்கள் நம்ம இந்த கம்மி ப்ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்ஷேக் தான் கொடுப்போம், நார்மல் மில்க்ஷேக்கே இது இருக்காது. திக்ஷேக் அந்த குவான்டிட்டிலையோ குவான்டிட்டிலையோ குவாலிட்டியிலோ எந்த இதுவும் இருக்காது. ஆனால் வந்து நம்ம ப்ரைஸிங் மட்டும் ரொம்ப கம்மி பண்ணி அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு வச்ச மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட லீஸ்ட் மெனு ப்ரைஸிங்னா என்ன? ஹையஸ்ட் ப்ரைஸிங் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 rupees நம்ம மில்க்ஷேக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும். ஓகே, ஸோ மெனுவில் வேறு என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது? இப்போது எத்தனை டிஷ்ஷஸ் இருக்குது அண்ட் அதில் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா 45+ டிஷ்ஷஸ் இருக்குது. மில்க்ஷேக் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா 25 மேலே இருக்குது, அதில் யூனிக் ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிற கடை மாதிரி வந்து நார்மல் ஜென்ரல் 4-5 மில்க்ஷேக்ஸ் மட்டும் இருக்காது. நீங்கள் கேள்விப்படாத இதிலலாம் மில்க்ஷேக் பண்ண முடியுமான்ற இதில் நம்ம மில்க்ஷேக்கு. ஓகே, நானுமே நம்மளும் ட்ரை பண்ணியிருந்தோம், பபுள் கம் மில்க்ஷேக் ஆகட்டும், அந்த பல்கானோ மில்க்ஷேக் ஆகட்டும், அண்ட் அந்த பான் அந்த வெத்தலை ஃப்ளேவரும் வந்து ட்ரை பண்ணதும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காகவும் இருந்தது. இப்போ வந்து கரண்ட்டாக இப்போ எத்தனை அவுட்லெட்ஸ் வந்து நம்மளது? இப்போதைக்கு நம்ம வந்து 4 அவுட்லெட்ஸ் இருக்குது. எந்தெந்த லொக்கேஷன்? திருச்சி, திருநெல்வேலி, கரூர், ராணிப்பேட்டில் 4. ஸோ இப்போ ஜான் ஷேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃப்ரான்ச்சைசி மாடல் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போது நீங்கள் அதர் மில்க்ஷேக் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs, 12 lakhs, 15 lakhs தான் வந்து ஸ்டார்டிங்கே இருக்கும். இப்போ இந்த ஒரு இதை வந்து நம்ம பிரேக் பண்ணோம், நம்ம நார்மல் பீப்பிளும் வந்து இப்போ ஐடியில் வேலை செய்கிறாங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து கொடுக்கணும், அதுவும் இந்த மில்க்ஷேக் மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு பிஸ்னஸ், ஒரு ஒயிட் கலர் ஜாப் கொடுக்கணுன்ற போது நம்ம வெறும் ஜஸ்ட் 4 lakhs வந்து நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ மினிமம் 4 lakhs இருந்தால் போதும். அண்ட் அவர் சொல்லும் போது நோட் பண்ணியிருந்தா தெரியும் அது ஒரு ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு கடை திறக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம லோக்கல் ஷாப் மாதிரி இல்லாமல் ஒரு கெஃபே ஸ்டைல் ப்ரீமியமே இருக்கும். ஆமாம், ஸோ இப்போ 4 lakhs என்னென்னலாம் இன்க்ளூடட் வருது? இப்போ 1.5 lakhs வந்து உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி விசா கலெக்ட் பண்ணுறோம், 1 lakh பார்த்தீங்கன்னா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துட்றோம், இனிஷியல் ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் தேவை ஒரு 35-40+ இனிஷியல் ஸ்டாக் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஃப் ட்ரைனிங் வந்து நம்ம செஃப் உங்கள் இதில் போய் ட்ரைனிங்கும் உங்களுக்கு கொடுத்துரும், ஸ்டாஃப் ட்ரைனிங். ஸோ பேசும்போது சொல்லியிருந்தீங்க அந்த 1.5 lakhs வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீன் சொல்லிட்டு, ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 1 lakh வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் இதெல்லாமே கொடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த அந்த 1 lakhல என்னென்ன கவர் ஆகுது? அந்த 1 lakhல பார்த்தீங்கன்னா இப்போ 300 liters டீப் ஃப்ரீசர், 300-325 liters டீப் ஃப்ரீசர் உங்களுக்கு கிடச்சிடும், கன்வெர்டபுள் ஃப்ரீசர் கிடைக்கும், அப்புறம் இண்டக்ஷன் கொடுத்துருவோம், ஆயில் ஃப்ரையர், சாண்ட்விச் கிரில்லரு, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், இதெல்லாமே வந்து மிஷினரி இதில் கொடுக்கும். அதெல்லாம் மில்க்ஷேக் பிளண்டர் வித் எக்ஸ்ட்ரா ஜார் இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 kg இனிஷியல் ஸ்டாக் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஸ்பூனாக இருக்கட்டும், அது ஒரு கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே சப்ளைஸும் எல்லாமே வந்து கொடுத்துரும். மிஷினரிஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஃப்ரீசர்லேருந்து எத்தனை மிஷினரிஸ் வரும் ஆல் ஓவர் நம்ம முடி? எப்படி பார்த்தாலும் ஒரு 10 machines 10 machines வந்து வந்துடும், அது இல்லாமல் இனிஷியல் ஸ்டாக் முதற்கொண்டு வந்துடும் இல்லை. ஓகே சார், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க லைக் நம்ம 4 lakhல கம்ப்ளீட்டாக ஒரு அவுட்லெட் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, நீங்கள் கொடுத்துருந்த பிரேக் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakh வந்து ஃப்ரான்ச்சைசி வி, 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் சப்ளைஸ், மீதி இருக்கக்கூடிய அந்த 1.5 lakh என்ன பண்ணு? இப்போ அந்த 1.5 வந்து இன்டீரியருக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், அது வந்து 150-200 square feet ஷாப்னா அந்த 1.5 lakhல நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். இல்லை ஒரு சில கிளைண்ட் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும், நல்ல பெரிய கடை இருக்கும், அது வேணால் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து வந்து அதுக்கும் வந்து இன்டீரியர் நம்மளே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ 150-200 square feet ஷாப் இருந்தது அப்படின்னா 1.5 lakhல ஓவரால் நம்ம 4 lakhஸ்லேயே வந்து அவுட்லெட் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு, ஸோ அதை அதுக்கு மேலே ஒரு சிலர் வந்து 400 square feet இல்லை பெரிய கடையாக வேணும், ஒரு பார்லர் மாதிரி பெரிய செட்டப் மாதிரி வேணும், டைனிங் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இப்போ என்ன கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அவுட்லெட் ஓனர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க, என்ன கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து எடுத்திருக்காங்க? இப்போ நம்ம திருச்சி அவுட்லெட் பார்த்தீங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ட்ராப் அவுட், ஆக்சுவல் சென்னையில் வேலை செஞ்சிருந்தார், நம்ம பிராண்டை பார்த்து நல்லா இருக்குன்னு இப்போது பார்ட் டைமாக தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தார், அப்புறம் இதிலே நல்லா அவருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆனவன அது இது பண்ணிட்டு இப்போது விட்டுட்டு வந்து இதே ஃபுல் டைமாக இது பார்க்குறாரு. கரூர் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் அவர் பிஸ்னஸ் பண்ண
பண்ணும்போது இது எடுத்து பண்ணுங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருக்கேன். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது யங்ஸ்டர்ஸால வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ஒரு எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்ல எடுத்தோம்னா ஆப்டா இருக்கும்? இப்போ நம்ம டார்கெட் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கிட்ஸு, ஒன்ஸ் அவங்க வந்தாங்கன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸை விடவே மாட்டாங்க, அடிக்கடி கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிற நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி காலேஜ் பசங்க வந்து ஒரு ஹேங் அவுட் பிளேஸ் மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் நம்ம பிளான் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃபேமிலிஸும் நிறைய, ஃபேமிலிஸ் நிறைய வரும், ஃபேமிலி க்ரௌட் நிறைய அவங்க வீக்கெண்ட்ஸில் வந்தால் ஃபேமிலி க்ரௌட் நிறைய. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அண்ட் இதில் நீங்கள் எப்படி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருக்காங்க. ஒரு சில அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 10-15K வரைக்கும் பண்ணுற அவுட்லெட்ஸும் இருக்கிறாங்க. 6-7K பண்ணுறாங்க டெய்லி, டெய்லி வந்து செல் பண்ணுவாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ மினிமம் தான் எடுத்துருக்கோம். இப்போ மினிமம் நீங்கள் 5000 நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரெண்ட்டு, ஸ்டாஃப் சேலரி, எலக்ட்ரிக் பில்லு, இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே போய் உங்களுக்கு ஒரு 3000-2500 நின்றாலே நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 4-5 மந்த்ஸில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ டெய்லி ஒரு 3000 ருபீஸ் அது மினிமம் ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக வந்து நம்ம கிடைக்கும். நம்ம சேல் அதிகமாக அதிகமாகவும் இன்னும் நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து இருக்கிற லைவ் இது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி மில்க் ஷேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாருமே அடுத்த விஷயம் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது சீசனல் பிஸ்னஸாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ நம்ம சம்மரில் தான் போகும், விண்டரில் ஓடுமா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நம்மளுடைய அவுட்லெட் எப்படி பார்ப்போம்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிம்பம் மாதிரி கிரியேட் பண்ணி மார்க்கெட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அது அது கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் இப்போ ஏதோ நீங்கள் நார்மல் கடையில் போய் கேட்டாலுமே இந்த அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு 365 days நம்ம பிஸ்னஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது ஏதோ நார்மல் வந்து ஒரு ரோட்டில் இருக்கிற கடை மாதிரி கிடையாது. அந்த சம்மரில் மட்டும் 20 ரூபான்னு சொல்லி போகிற இது கான்செப்டே இல்லை. இப்போ நம்ம மெனுவை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா வந்து கிளஸ்டராக பண்ணி ஒரு 365 டேஸ்க்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும், நல்லா போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இது கஸ்டமைஸ் பண்ணி இது பண்ணுறோம். ஸோ இது நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு ஓகே உங்ககிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த டவுட் வந்து எடுத்துருக்கோம். ஏன்னா மில்க் ஷேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஜான் செக்ஷன் வந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணணும்? இப்போ நீங்கள் அதர் பிராண்ட்ஸை நீங்கள் அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தாலும் இன்வெஸ்ட் வந்து 10-15 lakhs வந்து இந்த இது இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 lakhsல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மில்க்ஷேக் இது வந்து உங்களுக்கு அவுட்லெட்டாக இது பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைப்ரண்ட் வெரைட்டி ஆஃப் மெனு இருக்குது நம்மகிட்ட. அந்த மெனுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு மில்க் ஷேக் நீங்கள் வாங்கினாலும் 100 ருபீஸ் 150 ருபீஸ் நீங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 30 ருபீஸில் உங்களுக்கு மில்க் ஷேக் கொடுக்கும், அதுவும் திக் ஷேக்காக கொடுக்குறோம். அந்த அந்த இந்த மெனுவில் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து உங்களுக்கு நிறைய ஹியூஜ் மார்ஜின் இருக்கும். மெனுவும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அது இல்லாமல் அந்த மெனுவில் இருக்கிற மார்ஜினும் உங்களுக்கு நிறைய. ஸோ இது நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ எந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் எடுத்துட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரோல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் பிராண்டில் அந்த ராயல்ட்டி எப்படி? இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் ஃபிக்ஸ்ட் ராயல்ட்டி நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ பிஸ்னஸ் தான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் நோ ராயல்ட்டி. ஓகே, ஸோ லைஃப் டைமாக வந்து ராயல்ட்டி வாங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி ரெனுவல் சார்ஜஸும் வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நோ ரெனுவல் சார்ஜ் ஃபார் லைஃப் டைம். லைஃப் டைம் ரெனுவல் சார்ஜஸ் கிடையாது. சூப்பர். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கும். அதில் நம்ம மாதம் ஒரு 3000-5000 அப்படின்னு கொடுக்கும்போது அது ஒரு கொஞ்சம் ஒரு பேர்டனாக இருக்கும். பட் நம்ம சேனலில் பார்த்துட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு ராயல்ட்டி சார்ஜஸ் லைஃப் டைம் கிடையாதுன்னு இருக்காங்க. அஸ் வெல் அஸ் வந்து எல்லா பிராஞ்சுமே வந்து அந்த ரினியூவல் சார்ஜஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ரெனியூவல் சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க, பட் அதுவுமே கிடையாதுன்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் நம்ம சேனல்லேருந்து பார்த்து காண்டாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கும் அந்த ஒரு அந்த ராயல்ட்டி இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்லேயே இருக்கும் இல்லைங்களா, அதில் அந்த ரெனியூவல் சார்ஜஸ்லாம் இல்லாமல் வந்து பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சார். ஸோ யூஸ்வலாக ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக வந்து ஒரு பிஸ்னஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜியனில் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடம்பாக்கம்ல நான் இப்போ அவுட்லெட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோடம்பாக்கம் சுற்றி வேறு ஏதாவது அவுட்லெட்டும் இப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அதாவது டெரிட்டரி எக்ஸ்க்ளூசிவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது எப்படி ஒரு அவுட்லெட் இருக்கிறதுல இருந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து வேறு எந்த அவுட்லெட்டும் நம்ம பிளான். ஸோ 2 கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து எந்த எதுவும் அவுட்லெட்ஸும் நீங்கள் கொடுக்கறது இல்லையா? சூப்பர். அண்ட் யூஸ்வலாக ஒரு இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி ஒரு ஒரு ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ்க்குள்ள வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபுட் நாலேஜும் இருக்காது. ஸோ ட்ரைனிங்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க? இப்போ நம்ம செஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கே வந்து உங்களுக்கு செஃப் ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க இல்லையா? சூப்பர். ஆனால் யூஸ்வலாக
வந்து அந்த ஏன்னா இப்போ மில்க் ஷேக்ஸ் அப்படின்ற போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே மில்க் ஷேக்ஸ் பற்றி தெரியாது. ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். கம்ப்ளீட் ட்ரைனிங் உங்களுக்கு அது அந்த ஒரு இது வந்து பயப்படே தேவையில்லை. நம்ம செஃப் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து கம்ப்ளீட் ட்ரைனிங் உங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிற வரைக்கும் இது பண்ணி இது பண்ணுங்க. அண்ட் ட்ரைனிங்ஸ் பற்றி நீங்கள் பேசியிருந்த பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு 150-200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அவுட்லெட் ரன் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க அண்ட் அவங்களுக்கு ஸ்கில்டு லேபராக வேணுமா? ஸ்கில்டு லேபர்ன்றது நமக்கு தேவையில்ல, ஒரு பேசிக் நாலேஜ் தான் அவங்களுக்கு போதும். எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு க்ளீனாக ட்ரெயின் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2 staffs இருந்தால் நம்மளுக்கு. ஸோ ஒரு 200 square feet இருக்கக்கூடிய ஷாப்புக்கு ஒரு 2 staffs இருந்தாங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம் இல்லைங்களா? சூப்பர். ஸோ 2 staff இருந்தால் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து நிறையா அந்த சேலரியில் வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் ஷேக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். டேரெக்டாக அவங்க அவுட்லெட் போயிட்டு என்ன மாதிரி மெனூஸ் இருக்குது அதை ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் கன்வே பண்ணியிருந்தோம். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரான்ச்சைசி மாடல் என்ன, அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலான அந்த வீடியோவாக கன்வே பண்ணி வந்திருப்போம். ஒரு மில்க் ஷேக் பிராண்டை பற்றி ஃபஸ்ட் டைம் நம்மளும் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜான் ஷேக்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஒரு ஒயிட் காலர் ஜாபாக நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அல்லது வந்து ஒரு காலேஜ் முடிச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 lakh, ஒரு 3.75-4 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் மாடல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜான் ஷேக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய உங்கள் பிஸ்னஸ் மகேஷ். நன்றி, வணக்கம். Thank you.